போதைப்பொருள் வழக்கில் சிறையில் உள்ள பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் மகனை விடுவிக்க 25 கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பேரம் பேசியதாக சாட்சி ஒருவர் அளித்த புகாரை மறுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலிருந்து கோவா புறப்பட்ட சொகுசு கப்பலில் நடந்த கேளிக்கை விருந்தில் போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டதாக நடிகர் ஷாருக்கானின் மகன் ஆரியன்கான் உட்பட 20 பேர் கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் ஆரியன்கானின் ஜாமீன் மனுவை மும்பை சிறப்பு நீதிமன்றம் நிராகரித்துவிட்ட நிலையில் அவர் மும்பை ஆர்த்தர் சாலி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் தனியார் புலனாய்வாளர் கோசபி மற்றும் அவரது உதவியாளர் பிரபாகர் செயில் ஆகியோர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சாட்சியமாக சேர்க்கப்பட்ட பிரபாகர் செயில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் மேலும் சிலரும் ஆரியன்கான் வழக்கு தொடர்பாக அவரது தந்தை ஷாருக்கானிடம் 25 கோடி ரூபாய் பேரம் பேசினர் என்றும் சாம் டிசௌசா என்ற அதிகாரிதான் இந்த பேரத்தை பேசியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். விசாரணை அமைப்பின் பெயரை கெடுப்பதற்காக இந்த குற்றச்சாட்டு கூடப்படுகிறது. இது முற்றிலும் தவறான தகவல் எனவும் தெரிவித்துள்ளனர்.